செங்கல்பட்டு நகரில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை நீடிக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன். சூரியராஜன், விவரங்கள். கண்டிப்பாக, அதாவது மன்னார் வளைகுடா பகுதியில் மற்றும் அதாவது இலங்கை கடலோர பகுதியில் வந்து வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவும் காரணமாக தமிழகத்தில் குறிப்பாக ஒரு 28 மாவட்டங்கள்ல இருந்து கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் குறிப்பா சொல்ல வேண்டால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், கடலூர் என 28 மாவட்டங்களிலிருந்து இன்று மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்க வந்து செங்கல்பட்டு பகுதியில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து கனமழை பெய்திருந்தது. காலை முதலே வந்து அப்பப்போது சாரல் மழை பெய்து வந்தாலும் கூட தற்போது மாலை நேரத்தில் வந்து செங்கல்பட்டு நகரில் 30 நிமிடங்களுக்கு மேலாக கனமழை பெய்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அண்ணா நகர், அழகேசன் நகர், ராமபாளையம், அனுமந்த புத்தேரி, ஆற்றினங்கர், மணிகுண்டு, ரயில் நிலையம், பேருந்து நிலையம் என கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் வந்து 30 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு கனமழை பெய்ததன் காரணமாக இந்த செங்கல்பட்டு நகரிலிருந்து தற்போது குளிர்ச்சியான ஒரு சூழல் நிலவி வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டாரத்தில் மழை நீடிக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், தற்போது வரை ஆண்டிப்பட்டியில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது? விவரங்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் கடந்த சில நாட்களாகவே தொடர் மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் வெயில் சுட்டரித்து வந்தது. இந்நிலையில் திடீரென மாலையில் மழை பெய்ய தொடங்கியது. தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. ஆண்டிப்பட்டி மட்டுமல்லாமல் ஆண்டிப்பட்டி, அனுப்பப்பட்டி, ராமலிங்கபுரம், புள்ளிமான் கோம்பை, கனமலை குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இது தவிர வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளான வரசநாடு மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மழை பெய்து வருகிறது. இதனால் மூல வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மூல வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தால் வைகை அணையின் நீர்மட்டமும் உயர வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இது தவிர மேகமலை அருவி மற்றும் சின்னச்சுள்ளி அருவியிலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அப்பகுதிகளுக்கு செல்வதற்கு வனத்துறையினர் கட்டுப்பாடுகளை வைத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை ஆய்வு மையமும் தேனி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்யும் என அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் போடி பகுதியிலும் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் போடி கொட்டக்குடி ஆற்றிலும் நீர்வரத்து அதிகரித்து அந்த தண்ணீர் வை அணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்ட 3 பகுதி பாசனத்திற்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு சென்று கொண்டுள்ளது. இதனால் வைகணை நீர்மட்டம் கடந்த ஒரு வாரத்தில் இருந்ததை விட தற்போது 5 குறைந்துள்ளது. இந்நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் வைகை ஆற்றிலும் மூலவைகை ஆற்றிலும் கொட்டக்குடி ஆற்றிலும் நீர்வரத்து அதிகரித்து வைகை அணையின் நீர்மட்டம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொடர் மழையால் வைகை பாசன விவசாயிகளும் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.